ஆஸ்ட்ரோபயாலஜி என்ற ஒரு காணொளியை நேற்று காதால் கேட்டேன். அதன் இறுதி பகுதியை இன்று காலையில் அதை முழுமையாக காதால் கேட்டு தெரிந்து கொண்டேன். ஆஸ்ட்ரோபயாலஜி, ஆஸ்ட்ரோ என்றால் அஸ்ட்ரானமி, பயாலஜி என்றால் பாட்டனி, சுவாலஜி, பிசியாலஜி, இது எல்லாம் கலந்தது தான் அந்த பயாலஜி. பயோ என்றாலே பூமி சம்பந்தமானது தான். இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டதனால் எனக்கு தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், நாம் எல்லாம் நிஜமான வாழ்க்கையில் கற்பனையாக வாழ்கிறோம். இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு தீர்வு. நிஜமான வாழ்க்கையில் கற்பனையாக வாழ்கிறோம் என்பது. எது நிஜமான வாழ்க்கை? நாம் பூமியிலே மேலில்தான், மேல் பகுதியில் தரையில்தான் நாம் வாழ்கிறோம். மண்ணால் வீடு கட்டிய நம் முன்னோர்கள் தற்பொழுது சிமெண்டினால் வீடுகளை கட்டி வாழ்கிறோம். மண் பாத்திரங்களை நாம் பயன்படுத்தினோம், இப்பொழுது உலோக பாத்திரங்களை நாம் பயன்படுத்துகிறோம். முன்னோர்கள் விறகடுப்பு வைத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். இன்று வாயுவை பயன்படுத்தி நாம் சமைத்து சாப்பிடுகிறோம். இன்று அன்று எங்காவது ஒரு செல்ல வேண்டுமென்றால் நடந்துதான் நாம் செல்ல வேண்டும். ஆனால் சக்கரம் கண்டுபிடித்த பிறகு இன்று விஞ்ஞானம் வளர்ந்ததால் விமான பயணம் வரை நாம் வந்துவிட்டோம். இருந்தாலும் நாம் கற்பனையாகத்தான் வாழ்கிறோம். கற்பனை என்று நான் எதை சொல்கிறேன் என்றால், இன்னமும் நாம் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமே, அந்த நம்பிக்கை தான் கற்பனை என்று நான் சொல்கிறேன். இதை விஞ்ஞான ரீதியாக இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி பற்றி தெரிந்து கொண்டால் உங்களுடைய கண்ணோட்டம் நிச்சயமாக மாறும். அதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது என்னுடைய ஸ்டேட்டஸில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது முகநூலில் நான் நிறைய விஷயங்களை பதிவிடுகிறேன், அதை நீங்கள் தேடி படித்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுவேன். எனவே நிஜமான உலகில் நாம் கற்பனையாக வாழ்கிறோம் என்பதுதான் இந்த காலை பதிவின் நோக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.